வணக்கம் ஜெகன் கேபிட்டல் சோன் போன காணொலியில் என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சிங்க அதை எப்படி வந்து நிவர்த்தி பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தோம் இப்போது என்ன கேட்டிருந்தாங்கனா வந்து நீங்கள் என்ன அதிர்ஷ்டவாதமான சம்பவங்கள்லாம் நீங்கள் ச சந்திக்கலையா அது உங்களுக்கு நல்லா போகல அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தாங்க அது நடந்தது நீங்கள் ஒரு லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே வரும் இல்லையா சவால்களும் வரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வரும் அப்படி அதிர்ஷ்டமாக நடந்த சம்பவங்கள் ஒரு எட்டு சம்பவங்கள் சொல்லப்போகிறேன் அந்த அதிர்ஷ்டமான சம்பவங்கள் வரும்போது நம்ம காற்றுள்ள போதையை தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி எப்படி நான் தூற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒன்று ஸ்பான் மார்ஜின் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்ஜின் பே பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு ரூல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலாம் இருந்தது அப்படி பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன் கெட்டியாக பிடிச்சிட்டேன் கவர் புரோக்கரை கண்டுபிடிச்சேன் நான் போன காணல சொன்ன மாதிரி வந்து பாதி மார்ஜின் மட்டும் தான் பே பண்ணேன் என்னோடய ரிட்டன் டபுள் ஆயிடுச்சு அது பொசிஷனுக்கு மட்டும் இல்லை இன்ட்ரெடிக்கு லிவரேஜ் டபுள் ஆகிடுச்சு ஸோ யார்காவது ஃபைவ் டைம்ஸ் கொடுத்திருந்தானே எனக்கு டென் டைம்ஸ் ஆயிடும் இல்லையா ஸோ அதனால் வந்து ரிட்டன் எல்லாமே டபுள் ஆகிடுச்சு இந்த ஸ்பான் மார்ஜின் ஃப்யூச்சர்ங்கிறது அந்த காலத்தில் இருந்தது காற்றில் போதையை தூட்டி கொள்ள முறை மாதிரி எவ்வளோ தூட்டிக் கொள்ளணுமோ அவ்வளோ தூக்கிக் கொள்ளாச்சு சரிங்களா இது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு எக்ஸ்பைரி ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் கண்டுபிடிச்சேன் அப்போ வீக்லி கிடையாது கீழ் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் எக்ஸ்பைரி ட்ரேடிங் உட்கோட நீ முதல் நிஃப்டியில் பண்ணேன் அப்புறம் பேங்க் நிஃப்டியில் பண்ணேன் நல்லா பண்ணி நல்லா கைது வந்த வந்தேன் ஒன்று அடித்தது லக்கி ப்ரைஸ்ங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து வீக்லி ஆப்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க வீக்லி ஆப்ஷன் அறிமுகப்படுத்திச்சேன் மாதத்தில் ஒரு நாள் வேட்டாங்கிற மாதிரி உங்கள் மாதத்தில் நாலு நாள் வேட்டை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த வேட்டை தொடருக்கு வார வாரம் எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் கோட்டா கொட்டோ கொட்டோன்னு கொட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ்பைரி ட்ரேடிங்க்கே பேர் போன ஸோ இது ரெண்டு நான் உள்ளே வந்தேன் எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிச்சேன் வீக்லி எக்ஸ்பைரி வந்துடுச்சு ரொம்ப ஈஸியாக மூணு அப்போ வந்து லிவரேஜுங்கிறது வந்து லிமிட்டே கிடையாது நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் நூறு டைம் இரநூறு டைம் கூட கொடுக்கலாம் அப்போ லிவரேஜுக்கு லிமிட்டே கிடையாது இதை பார்த்த உடனே என்ன பண்ணேன்னா எல்லாரும் லிவரேஜ் எடுக்க பயப்படுவாங்க ஆனால் நான் லிவரேஜ் எடுக்க பயப்பட்டதே கிடையாது மூணு இதுதான் வந்து என்ன பண்ணுவோன்னா என்னால் முடிஞ்ச லெவரேஜ் நான் பதினஞ்சு இருபது டைம்லாம் லிவரேஜ் எடுத்துருக்கிறேன் லிவரேஜ் ரொம்ப எடுத்தால் ரிஸ்க் இல்லை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் உங்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்கிறத பொறுத்தா இருக்குது இப்போ லிவரேஜ் நிறையா எடுத்து சக்ஸஸ் ரேட் வந்து உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப்லஸ் உங்கள் கேபிட்டலில் வைக்கணும் லிவரேஜ் கேபிட்டல் வைக்கக்கூடாது நீங்கள் ஒரு லட்சம் வச்சிருக்கீங்க இருபது லட்சத்து கூட ட்ரேட் பண்ணலாம் ஆனா உங்கள் லாஸ் வந்து ரெண்டாயிரம் சிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்தா என்ன அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது டைம் லிவரேஜ் எடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த லிவரேஜை வச்சும் இந்த ஸ்பான் மார்ஜினை வச்சும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா வந்து ஒவ்வொரு வருஷமும் நூறு சதவீதம் நூற்றி இருபது சதவீதம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா காசு சம்பாரிச்சாச்சு எவ்வளோ யூஸ் பண்ண பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது என்னென்னா நான் ரிஸ்க் டிஃபன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இனிமேல் போயிடலாம் இனிமேல் வந்து நேக்கடாக செல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன் முடிவு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா வந்து அப்போல்லாம் மார்ஜின் பெனிஃபிட் கிடையாது நீங்கள் இப்போ ஒரு செல் பண்ணால் ஒரு பை பண்ணுறீங்க இல்லையா வீக்லியில் பை பண்ணுறீங்க இல்லையா அப்போல்லாம் பண்ணால் மார்ஜின் பெனிஃபிட் கிடையாது நீங்கள் ஃபுல் தான் கட்டணும் கண்டுபிடிச்சி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ரி 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 பண்ணுறதும் நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணான்னா செபி வந்து ரிஸ்க் அன்டிஃபைண்டாக பண்ணுறவங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லட்சத்து இருபது இருபதாயிரம் பே பண்ணிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா மார்ஜின் பெனிஃபிட் உடனே எண்பதாயிரம் அறுபதாயிரம் மார்ஜின் குறைஞ்சிச்சு ஸோ அது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன நினச்சுக்கு உள்ளே வந்தனோ அதுக்கு இதாக வந்து வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா செபி மார்ஜினை குறைச்சிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரிட்டன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தேன் ஏன்னா என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி போனால் நம்ம ரிட்டர்ன் அடி வாங்கிறோம் ஏன்னா ஹெஜ்ஜிங் வேறு வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் மார்ஜினை குறைச்சதுனால ரிட்டர்ன் அதே ரிட்டன் வந்து எனக்கு இதாகிடுச்சு கட்டுங்களா அப்புறம் அஞ்சாவது காரணம் நான் வந்து இன்ஸ்டாக்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட ஒரு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி கொரோனாக்கு கொரோனாக்கப்புறம் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அதில் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்து நான் தனியாக டிசைன் பண்ணது அது இப்போ பண்ணுறது இல்லை காரணம் என்னன்னா வந்து நிறையா கேபிட்டலுக்கு அது வேலை செய்யாது ரீட்டெயிலுக்கு மட்டும் இது நல்லா செய்யும் இதை நான் பயிற்சி அப்படியே சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்ட்ர ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஒரு இதுனால் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் பையில் இருக்கும் மந்த்லி ஆப்ஷன் வந்து பையில் இருக்கும் அப்படிங்கும் போது வந்து நம்ம மார்ஜின் பெனிஃபிட் வேறு செபி கொடுத்துட்டாங்க இந்த பயோ ஆப்ஷன் வேறு நமக்கு வந்து பயன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன் நைன் டுவெண்ட்டி ஸ்டாடல் ஒன்று என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அது வேரியேஷன் நைன் டுவெண்ட்டின்னா நைன் டுவெண்ட்டில் வேறு டைம் வேறு ஸ்டாப்ளஸ் இதெல்லாம் போட்டு நம்ம ஏதாவது பண்ணலான்னு சொல்லி கண்டுபிடிச்சேன் ஸோ எதுக்குன்னா இன்ஸ்டாக்கில் ஒரு ஆப்ஷன் பை இருக்குது மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம் நைன் டுவெண்ட்டி ஸ்டார்ட்டில் ஓட்டலாம் அப்படின்னு நான் சொல்லி முடிவெடுத்தேன் கடைசி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக் வெளியில் போயிடுச்சு இந்த நைன் டுவெண்ட்டி ஸ்டார்டிலே என் லைஃப் ஆயிடுச்சு அப்படிங்களா நைன் ட்வெண்ட்டி ஸ்டார்ட்லாம் நைன் ட்வொண்ட்டி அது மாதிரி உள்ளதே தான் ஸோ இன்ஸ்டாக் ஒன்று கண்டுபிடிச்சி அதில் ஆப்ஷன் பை ஒன்று இருந்ததை பார்த்து மார்ஜின் பெனிஃபிட்காக இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போய் அந்த ஸ்டாட்டஜி இப்போ கோர் ஸ்டஜி ஆயிடுச்சு ஸோ அதில் நிறைய காசு ஆரம்பிச்சிச்சு ஸோ இது ஒரு பெனிஃபிட் ஆகிடுச்சி இன்ஸ்டாக்கு பயன்படுத்துறதுனால சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் நம்ம நிறைய ஆட்ருக்கிறோம் ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது ஆர்டர் போகுது இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து முன்னால் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலாம் ஆட்டோமேட் பண்ணணும்னு வச்சுருந்தாலும் ஆட்டோமேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அப்போ யுஐலாம் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் அல்கோ பண்ணோம் அல்கோ ஏபிஐலாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்போ நான் உடனே பார்த்தீங்கன்னா அல்கோ ஏபி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் முன்னாள் லெவலில் காலத்தில்லாம் எஃப் ஒன் எஃப் டூ நான் போடுற மாதிரி அதே மாதிரி தான் நான் வந்து அல்கோ டெவலப் பண்ணோம் அது ரொம்ப கஷ்டம் இப்போ ஏபிஐ வந்தவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாயிருச்சு அதாவது நான் எப்போ ப்ரொக்ராமிங் வர நினைச்சேன்னா அப்போயே உடனே அல்கோஏபியும் கொடுத்துட்டாங்க ரொம்ப சிம்பிள் எப்படி நான் எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிச்சோனா வீக்லி ஆப்ஷன் வந்ததோ ஆட்டோமேட் பண்ண நினச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க ஏபிஐ கொடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆமாம் என்ன தான் இதில் ஒரு அசட் கிளாஸில் போட்டாலும் நமக்கு ஒரு ஹேர் கட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து சரி நம்ம எஃப்டியில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் எஃப்டியில் போட ஆரம்பிச்சோம் இந்த எப்டி வந்து எல்லாராலும் போட முடியாது மினிமம் வந்து ஒரு கோடிக்கு மேலே இருக்கிற மக்கள் வந்து எங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க வந்து எஃப்டி போட்டு ஏன்னா எஃப்டியில் வந்து ரிட்டனும் டெட் ஃபண்டில் ஒரு ரிட்டனும் பாரத் பண்டில் உள்ள ரிட்டனும் சேம் தான் ஆனால் எப்படி ஒரு பெரிய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் கட் கிடையாது ஹேர் கட் கிடையாது போது அந்த பத்து பர்சன்ட்டுக்கு சேர்த்து உங்களுக்கு ரிட்டன் வரும் இப்போ டெட் ஃபண்ட்னா பத்து பர்சன்ட் ஹேர் கட் இருக்கு இல்லையா மூணு கோடி போட்டோம்னா மூணு கோடி ஃபண்டை நான் பயன்படுத்தலாம் அதே இது மூணு கோடியான டெட் ஃபண்டில் போட்டோன்னா முப்பது லட்சம் பயன்படுத்த முடியாது ரெண்டு கோடி எழுபது லட்சம் தான் பயன்படுத்த முடியும் பத்து பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேர் கட்டில் போயிடும் ஸோ எப்படி கண்டுபிடிச்சேன் ப்ரோக்கரை கண்டுபிடிச்சேன் ட்ரேட் பண்ணேன் முழு கேபிட்டலுக்கும் எப்படிக்கும் ஒரு ரிட்டன் வந்துடும் ஹேர் கட்டே இல்லாமல் என்னால் ட்ரேட் பண்ண முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் எட்டாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய மேக்ஸ் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கு இல்லையா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப கில்லர் காம்பினேஷன் ஸ்டாக் மார்க்கெட் மேக்ஸ் நாலேஜ் இருக்குது ஒரு பிஎஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்ல முடியாது இல்லை நம்பர் மேலே இல்லை மேக்ஸ் மேலே உள்ள ஆர்வம் ப்ரோக்ராமிங் மேலே உள்ள ஆர்வம் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஆர்வம் இது மூணும் வந்து ஒரு கில்லர் காம்பினேஷனாக எனக்கு இயற்கையாகவே அமைஞ்சது ஆனால் பெரும்பாலான ஆளுக்கு இது அமையிறது ரொம்ப அபூர்வம் ஏன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் இருக்கும் சில பேருக்கு மேக்ஸ் நாலேஜ் இருக்கும் ப்ரொக்ராமிங் நாலேஜ் இருக்காது இது மூணும் அமைகிறது வந்து ரேர் தான் அது இயற்கையாக எனக்கு அமைஞ்சது அமைஞ்சதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக என்னால் ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்க முடிஞ்சது வேக வேகமாக என்னால் ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சது வேக வேகமாக என்னால் ரிப்போர்ட் பார்க்க முடிஞ்சுது மார்க்கெட்டும் தெரியும் மேத்தமெட்டிக்ஸும் தெரியும் லாஜிக்கும் தெரியும் ஏதாவது நம்ம யோசிச்சா கூட இந்த லாஜிக் மேத்தமெட்டிக்கலாக எப்படி கொண்டு வரணுங்கிறது எனக்கு ஒரு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சது அது என்னால் ரொம்ப எளிமையாக இருந்தது ஸோ இதெல்லாம் எனக்கு சாதகமான விஷயங்கள் இது இருந்ததுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப எளிதமாகவும் துரிதமாகவும் செயல்பட முடிஞ்சது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளார் நம்புறேன் இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன்